இணையத்தில் தற்பொழுது அதிகமாக பேசப்பட்டு வரும் தமிழ் நபர்களில் ஒருவர் அதிதி சங்கர். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் மகளாக விருமன் படத்தின் மூலம் கதாநாயகியாக நடித்திருக்கிறார். இப்படத்தின் ப்ரமோஷன் வேலைகள் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் ஒரு சர்ச்சையான செய்தி இணையத்தில் வைரலாகி வருகிறது. விருமன் படத்தில் இவனுடன் சேர்ந்து அதிதி சங்கர் மதுரை வீரன் அழகுல என்ற பாடலை பாடியிருக்கிறார். அறிமுக படத்திலேயே பாடகியாகவும் அறிமுகமாக இருப்பதை பலர் பாராட்டியும் வருகிறார்கள். இந்நிலையில் இப்பாடலை முதலில் யுவன் சங்கர் ராஜா சூப்பர் சிங்கர் புகழ் ராஜலட்சுமியை தான் பாட வைத்திருக்கிறாராம். ஆனால் வேண்டுமென்றே ராஜலட்சுமி பாடியதை ஒதுக்கிவிட்டு அதிதி சங்கர் பாடியதை படத்தில் வைத்துள்ளது சர்ச்சையாகி விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது. வாரிசு நடிகைக்காக இப்படி நடக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதேபோல் எஞ்சாயி எஞ்சாமி பாடல் கூட சர்ச்சைக்குள்ளாகியது. இந்த பாடலை எழுதி இசையமைத்து பாடிய தெருக்குறள் அறிவு பல மேடைகளில் சந்தோஷ் நாராயணனும் அவரது மகள் தீயும் ஒதுக்கி வருவதாக கூறப்பட்டது. இதற்கு மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டனர் சந்தோஷ் நாராயணன் தரப்பினர். இப்படி வாரிசுகளுக்காக தமிழ் சினிமாவில் மற்ற கலைஞர்கள் ஓரம் கட்டப்படுகிறார்களோ என்றும், பாலிவுட்டில்தான் இதுபோன்ற செயல் நடக்கும், தற்பொழுது தமிழிலுமா என்று நெட்டிசன்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்.